ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸசைஸ் 5.1 க்வெஸ்சன் நம்பர் 31 பார்க்க போறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 31 என்ன இருக்குன்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு பை f(x) ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ்குள்ள அந்த டீட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத சொல்ல போறோம். ரைட்டுங்களா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், ஏற்கனவே படிச்சது தான். ஸோ முதல் என்ன பண்ணுவீங்க, கிவனை எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, f(x) ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஏதாவது எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா, எதுவுமே கொடுக்கல. பட் கொடுத்துருக்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா என்ன எடுப்பீங்க, ஆட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எதுவுமே கொடுக்கலன்னா சீன் எடுத்துக்கணும், பாயிண்ட் எதுவுமே கொடுக்கலன்னா சீன் எடுத்துக்கணும். அப்போது f(c) ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் ஆஃப் சி ஸ்கொயர். கிளியர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் f(x). சி மைனஸ்னால் எப்படி எழுதணும, ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் ஹெச் f(x) எவ்வளோம்மா, காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சி மைனஸ் ஹெச் போடுங்க, அப்போ என்ன வந்துடும், லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ. ஏன்னா சி மைனஸ் ஹெச் போடும்போது உள்ள என்ன வந்துடும், சி மைனஸ் ஹெச் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். கிளியருங்களா, இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க, உள்ள என்ன வரும், லிமிட் ஹெச்சுக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்கன்னா காஸ் ஆஃப் சி ஸ்கொயர் அப்படின்னு உள்ள வந்துடும். இங்கே ஹெச்சுக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்கன்னா சி ஸ்கொயர். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்மா, ரைட் ஹேண்ட் லிமிட்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ் f(x). அப்போ என்ன போடுவீங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ் ஹெச் f(x)ன்றது காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க, சி பிளஸ் ஹெச். அப்போ ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, காஸ் ஆஃப் சி பிளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். இதில் ஹெச்சுக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்கன்னா இதுவும் என்ன வந்துடும், காஸ் ஆஃப் சி ஸ்கொயர். இப்போ மூணுமே ஈக்குவல் ஆயிடுச்சுங்களா, மூணுமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, தேர்ஃபோர் ஹியர் f(c) ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் f(x) ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ் f(x) ஈக்குவல் டு, மூணுமே ஈக்குவலாக இருக்கு, தேர் ஃபோர் f(x) இஸ் கண்டினியூஸ். என்ன எழுத போறீங்க, கண்டினியூஸ் ஆட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி, ஆட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 31க்குரிய ஆன்சர்மா. நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 32 போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டுக்குனா க்வெஸ்சன் நம்பர் 32. க்வெஸ்சன் நம்பர் 32 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு பை f(x) ஈக்குவல் டு மாட் ஆஃப் காஸ் எக்ஸ். ரைட்டுங்களா, இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸுக்குரிய வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும், சொல்யூஷனில் முதல் கிவன் எழுதுங்க. கிவன் f(x) ஈக்குவல் டு என்ன கண்ண வரும், மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். ரைட்டுங்களா, இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு சீன் எடுப்போம், அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட். சரிங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு சீன் எடுத்தீங்கன்னா f(x) ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் காஸ் சி வருமா, மாடுலஸ் ஆஃப் காஸ் சினா அதாவது பிளஸ் வேல்யூ காஸ் சி. ரைட்டுங்களா, அடுத்து கண்ணா ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணுவீங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் f(x). சி மைனஸ் எப்படி எழுதணும், ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூவில் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் ஹெச் f(x) வந்து மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். இதில் எக்ஸுக்கு பதிலாக சி மைனஸ் ஹெச் போடுங்க, சி மைனஸ் ஹெச் போடும்போது என்ன வந்துடும், லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ மாடுலஸ் ஆஃப் காஸ் சி மைனஸ் ஹெச். இதில் ஹெச்சோட வேல்யூ ஜீரோவா, அப்போ என்ன வந்துடும், ஹெச்சோட வேல்யூ ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் காஸ் சி, மாடுலஸ் ஆஃப் காஸ் சினா காஸ் சி. ரைட்டுங்களா, இங்கே ஹெச்சுக்கு பதிலாக ஜீரோ காஸ் சின்னு வந்துடும். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ண போறீங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துடும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ் f(x) ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ் f(x)க்கு பதிலாக சி பிளஸ்க்கு பதிலாக என்ன போடணும், சி பிளஸ் ஹெச்னு போடணும். ரைட்டுங்களா, காஸ் எக்ஸ். இந்த இடத்துல காஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, சி பிளஸ் ஹெச்னு அப்ளை பண்ணுங்க, காஸ் ஆஃப் சி பிளஸ் ஹெச். இப்போ ஹெச்சுக்கு பதிலாக ஜீரோன்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், காஸ் சி ஈக்குவல் டு காஸ் சி. அப்போ மூணுமே ஈக்குவலாக வந்துருச்சுங்களா. ஸோ ஹியர்
f of c equal to limit x tends to c minus f of x equal to limit x tends to c plus f of x. இது மூணுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால therefore f of x is என்ன சொல்லிடலாம், continuous. Given f of x is continuous at x is equal to c. So this is the answer for question number 32 kanna. So dear students, நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.